மை டியர் கேமிங் நண்பாஸ் நாளைக்கு தீபாவளி பட்டாசு வெடிக்க எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ தீபாவளி சார்பாக நம்மளும் ஒரு ட்ரீட் கொடுத்துடலாம் அப்படின்றதுனாலதான் நம்ம கேமிங் ஃப்ரெண்ட்ஸுக்காக அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த அஞ்சு கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாரர் கேம் இருக்கு, ஆக்ஷன் கேம் இருக்கு, இந்த மாதிரி கலவையா போட்டு ஒரு அஞ்சு கேம் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த அஞ்சு கேமும் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க கேம் ATSS2. இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஷூட்டர் கேம். இந்த கேம்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான டேஞ்சரஸ் மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷன்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேமோட கான்செப்ட் என்னவா இருக்கும்னா, ஒரு பேஸ்ல உங்களை கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. அந்த பேஸ்ல மூணு ஹாஸ்டேஜஸ் எனிமீஸ் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அங்க இருக்க எனிமீஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணி அந்த ஹாஸ்டேஜஸ் நீங்க வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் அந்த எனிமி பேஸையே கம்ப்ளீட்டா நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேமோட ஹைலைட்டான பார்ட் என்ன அப்படின்னா, இந்த கேமை நீங்க இன்டர்நெட் இல்லாம ஆஃப்லைன்லேயே வந்து விளையாடுக்க முடியும். அண்ட் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட லோ என் டிவைஸ் தான் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, இந்த கேமை வந்து லோ என் டிவைஸ்லேயே விளையாட முடியும். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆக்ஷன் கேம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்க கேம் ப்ளூ சர்வைவல் ஹைட் அண்ட் சீக். இது வந்து ஒரு காம்பினேஷன் கேம், ஃபர்ஸ்ட் பர்சன் பிளஸ் வந்து ஹைட் அண்ட் சீக் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு கேமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் உங்களுக்கு ரெண்டு சைடு இருக்கும், ஒன்று வந்து ஹியூமன், இன்னொன்று வந்து மான்ஸ்டர். ஸோ நீங்கள் எந்த சைடு செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டாஸ்க் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஹியூமனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்க காயின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி மான்ஸ்டர் டண்டு அப்படியே ஹைட் ஆகிட்டு அந்த மான்ஸ்டரை வந்து கில் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க மான்ஸ்டர் சைடு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் கில் பண்ணி அங்க இருக்க காயின்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் கார்ட்டூனிஸா இருக்கும், பட் ஆனால் விளையாடுறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒன்ஸ் நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க கேம் ட்ரக் சிமுலேஷன் ஆன்லைன். இது வந்து மொபைலுக்குன்ட்டு புதுசா வந்திருக்க ஒரு ட்ரக் சிமுலேஷன் கேம். இந்த கேம் பாத்தீங்கன்னா சைனாவில் நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரக்கை ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் பிராண்ட் கூட வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரக்கை ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து வரும், அண்ட் வெதர் வந்து மாறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நீங்க வந்து மாத்திக்க முடியும். ஸோ உண்மையிலேயே ஒரு ட்ரக் ஓட்டினீங்கன்னா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமோட கான்செப்ட் எல்லாம் அண்ட் இந்த கேமோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே சைனாவில் நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைனா ரோட்ஸை அப்படியே வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த சிமுலேஷன் கேம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் குறிப்பாக டிரைவிங் சிமுலேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கேமை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க கேம் கார் டிரைவிங் ஆன்லைன். இதுவும் வந்து ஒரு டிரைவிங் சிமுலேஷன் கேம் தான். இந்த கேம்ல நீங்க வந்து ஒரு டாக்ஸி டிரைவரா ஆக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குன்ட்டு நிறைய ஜாப்ஸ் வந்து கொடுக்கப்படும். அந்த ஜாப்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க பண்ணும்போது உங்களுக்குன்ட்டு நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த கேம்ல நீங்க இந்த வேலைகளை பண்ண பண்ண உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு தேவையான வீடு அண்ட் உங்க வீட்டை டெக்கரேட் பண்றது அப்படின்ட்டு ஒரு ரியல் லைஃப்ல ஒரு டாக்ஸி டிரைவருக்கு என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த கேம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல நீங்க கார் ஓட்டும் போது ஸ்டண்ட் வந்து பண்ணிக்கலாம், ஸ்கிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த கேம்ல ஆட் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குனா நிறுத்தி தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கிறதுக்கும் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இந்த கேமோட கிராபிக்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படினா உண்மையிலே சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. கண்ட்ரோல்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ உங்களுக்கு டிரைவிங் சிமுலேஷன் கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படினா இந்த கேமையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க கேம் அன்டிசம்பர். இது வந்து ஒரு கொரியன் ஸ்டைல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஏஆர்பிஜி கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்ல உங்களுக்கான கேரக்டரை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் பவர்ஸ் வந்து உங்களால கொடுக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட கேரக்டரை நீங்க டிசைன் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட நீங்க சண்டை போட மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல வர மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து வருவாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபைட் பண்ணி டெஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு கொரியன் ஸ்டைல மேக் பண்ணப்பட்ட ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனோட கிராஃபிக்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விளையாண்டு பார்த்தீங்கன்னா இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஹாரர் பிளஸ் ஆக்ஷன் கேமை ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த அன்டிசம்பர் கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து இந்த அஞ்சு கேமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கேம் பர்டிகுலராக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த அஞ்சு கேமையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அங்கே போயிட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.